Hello friends, welcome to Kavi Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து ரெண்டு பேத்துக்கு செய்யற மாதிரி ரெசிபி செய்யறேன். ஃபர்ஸ்ட் மீன் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அரிசி மாவு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், லெமன் வந்து ஆஃப் சைஸ்ல எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மீன் மசாலா ரெடி பண்ணிரலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அப்புறம் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 டீஸ்பூன். அரிசி மாவு வந்து மீன் வந்து கிரிப்ஸியாக இருக்கிறதுக்காக நான் சேர்த்திருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்குனா கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் லெமன் ஆஃப் லெமனில் இருக்க லெமன் ஷார் எடுத்துக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணுற மீன் எடுத்து மசாலா தடவி நல்லா வெயிலில் வந்து ட்ரை பண்ணுற அளவுக்கு நல்லா காய வச்சிடலாம். இந்த மாதிரி தடவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நான் வெயிலில் வைக்க போகிறேன், நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு தேவையான மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிடலாம். மல்லி வந்து 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், மிளகாய் வந்து 4 to 5 காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் 5 to 7, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம வறுத்துடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மல்லி, அதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறமா மிளகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அரோமா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், நான் இன்றைக்கி 4 மிளகாய் போடுறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், 7 சின்ன வெங்காயம் போடுறேன். பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க, சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கட்லா ஃபிஷ் வந்து 5 பீஸ் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் வந்து 10 to 15, மிளகாய் 2, பூண்டு வந்து 5 பல், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தக்காளி 1, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், புளி வந்து 1 லெமன் சைஸ்க்கு எடுத்து அதை நல்லா ஊற வச்சு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க புளி தண்ணி, உப்பு தேவையான அளவு. மீன் குழம்பு அப்போதைக்கு செஞ்சு சாப்பிட்டோம்னா செஞ்ச உடனே சாப்பிட்னா புளி குழம்பு மாதிரி தான் இருக்கும். காலையில் செஞ்சு அதை மத்தியானம் இல்லை நைட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த மீனோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடுகு பொரிஞ்சு கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம 10 to 15 சின்ன வெங்காயம் நான் வந்து சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போயுமே சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க, பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க. சின்ன அதுக்கப்புறம் 2 மிளகாய் வரமிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ சின்ன சின்னதாக நறுக்கினா பூண்டு 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா பச்சை வாசனை வர போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்குனது, அப்புறம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள். இன்றைக்கி நான் வரமிளகாத்தூள் எதுவுமே போடல, அரைச்சிருக்க மிளகுலையும் அந்த மிளகாய் மட்டும்தான் காரம். மிளகே நல்லா காரம் தரும். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்திக்கோங்க, போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுச்சு. வணங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்களை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு லெமன் சைஸ்க்கு புளி தண்ணி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது கரெக்டாக 100 ml வரும். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் நம்ம மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீன் வந்து கட்லா ஃபிஷ் வந்து நான் 5 மீன் தான் எடுத்துக்கிறேன். எந்த மீன் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கூட வேண்டாம், 4 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீன் அதிலே வெந்துடும். போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூணு நிமிஷம் போதும், மீன் சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் என்ன நல்லா அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் மசாலா தடவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இன்றைக்கி நான் 3 கரண்டி வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மீனை பொறிச்சு எடுத்துடலாம். மீன் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா வச்சு பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் அடிப்பகுதி வேக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா கிரிப்ஸி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மீன் குழம்பு மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.